இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 1 ஜூலை 2021 வியாழக்கிழமை முதல் 7 ஜூலை 2021 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும்போது ரிஷப ராசியில் புதன் ராகு, மிதுன ராசியில் சூரியன், கர்க்கடக ராசியில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி வக்ர நிலைமையில், கும்பராசியில் குரு பகவான் வக்ர நிலைமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 2 ஜூலை வெள்ளிக்கிழமை அன்று புத பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆட்சியாக பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சந்திரனை தவிர நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ராசி பலன் பார்க்கும்போது உங்களுக்கான விதி மதி கதி, அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி, அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் மிகவும் அனுகூலம் தரும் வகையில் சனியினுடைய சாரம் பெற்று அமைந்திருக்கிறது. அவருடைய ஸ்தான பலமும் சரி, பார்வை பலமும் சரி, அது மாதிரி சேர்க்கையும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைந்திருக்கிறது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை மிக அழகாக திட்டமிட்டு நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதற்கான உதவிகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அது மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள், அது எல்லாமே நிச்சயமான முறையில் நீங்கிடும். பொதுவாக கொஞ்சம் இந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மேஷராசி. இப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை மிக கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை முடிப்பதற்கு சின்ன சின்ன ஒரு விதமான தடங்கல்கள் அதெல்லாம் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முன் யோசனை முன் திட்டமிடலோடு நீங்கள் செய்வது உங்களுக்கு உத்தமோத்தமம். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேலோங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் தெளிவடையும். தினசரி சரபேஸ்வரர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ஒரு முக்கிய நிகழ்வாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ஒரு நல்ல மாற்றம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டாம் இடத்துல அதனுடைய அதிபதி ஆட்சியாக அமர்றார். இப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ரிஷபராசிக்கு 2014லேருந்தே அந்த அளவுக்கு டைம் சரியாக இல்லை. அதுக்கப்புறம் 2021 பிறந்தது, அப்புறம் குரு பகவானுடைய அதிசாரம், இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் இனிமே தான் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் வரப்போகிறது. பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். பொருளாதாரம் சிறக்கும். கடன்கள் அடைபடுவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கணிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான வேலைப்பாடு இருக்கும். நீங்கள் ஒரு திட்டமிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வேகத்துக்கு வர முடியாத சில சூழ்நிலைகள்லாம் வரலாம். அதனால் எல்லாரையும் அரவணைச்சு போகிறது உங்களுக்கு நல்லது. ரொம்ப ஒரு கடுமையான அதிகமான நேரம் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை காணப்படும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி துர்கையம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு புத பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. ஒரு நல்ல மாற்றத்திற்கான நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்குது. குருவினுடைய பார்வை நமக்கு அதிசாரமாக வக்ரமாக இதெல்லாம் இருந்தாலும் கூட ராசிநாதனுடைய பலம் அளவுக்கு மற்ற கிரகங்களுடைய பலமானது இருக்காது. அது எப்போதுமே ஜோதிடத்தினுடைய ஒரு விஷயம். அப்போ இதில் நாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த பிரச்சனை எப்படி நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பிரச்சனை வந்தால் அதை நம்ம எப்படி சமாளிக்கலாம், இந்த மாதிரியான இது விஷயங்கள். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் வந்து சேரும். தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள், ஒரு உத்தியோகத்திலலாம் உங்களுடைய உழைப்பு மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். பெண்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபதிரைய செலவுகள் ஏற்படும். தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பலவிதமான முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். விரயஸ்தானத்திற்கு அதனுடைய அதிபதி புத பகவானுடைய வருகை இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அவருடைய பார்வை 6ஆம் இடத்தின் மீது விழுகிறது. ஏற்கனவே 6ஆம் இடத்தை சூரிய பகவான் பார்த்துட்டுருக்கார். இப்போ உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மருத்துவ காரகன் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் ராசியில் இருக்குது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து கடகராசியை பொறுத்தவரை என்னென்னா கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. நமக்கு அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு தேவையில்லாத பயம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும். பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் வரும். புதிய விஷயங்களை ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கணிந்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை மிக முக்கிய நிகழ்வாக தனவாக்கு குடும்பாதிபதி லாபாதிபதி புத பகவானுடைய மாற்றம் லாபஸ்தானத்திற்கு ஆட்சியாக அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சந்திர பகவானுடைய சஞ்சாரம் கோச்சார சந்திரன், இந்த ஒரு 7 நாளில் கோச்சார சந்திரனும் உங்களுக்கு ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கள் தெளிவினை பெறுவீர்கள். சுபகாரியங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் உத்தமோத்தமமாக நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். பலவிதமான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
உங்கள் மூலமாக குடும்பத்தினருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் நல்லபடியாக அதில் தங்குதடையின்றி நல்லபடியாக நடைபெறும். அது மாதிரி தொழில் உத்தியோகம், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. தொழில் விரிவாக்கம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏற்கனவே நாம் செய்துகிட்ருக்கக்கூடிய தொழிலில் சிக்கல்கள், அதில் இப்போ உதாரணமாக பங்குதாரர்களோட ஒரு பிரச்சனை, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஏதாவது ஒரு சைன் வாங்கணும், இல்லாட்டா கவர்மெண்ட்டில் ஒரு அனுமதி வாங்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமான முறையில் நடக்கும். உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. நல்ல ஒரு நன்மைகள் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல அருமையான காலகட்டம். பெண்களை பொறுத்தவரை சுபகிரய செலவுகள் ஏற்படும். இப்போ உதாரணமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் பெண்களுக்கு பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடைபெறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியதெல்லாம் ஈடேறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய நிகழ்வு, ராசிநாதன் புத பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். நம்ம தெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1, 5, 9 பார்க்கணும். இந்த பூலோகத்திற்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ உதாரணமாக வீடு மனை சம்பந்தமான விஷயம், கல்வி சம்பந்தமான விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கேந்திரங்களை பார்க்கணும். அப்போ கேந்திரங்கள் அப்படிங்கும்போது நமக்கு தொழில் ஸ்தானத்திற்கு ராசிநாதன் மாறியிருக்கார், ஆட்சியாக மாறியிருக்கார். இப்போ தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப உத்தமோத்தமமாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு லாபம் வரக்கூடிய, நல்ல மாற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகும். தினசரி வாராகி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உங்களுடைய 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வந்த புத பகவான் பாக்யஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இப்போ நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், இந்த குடும்பஸ்தானத்தில் ஒரு சர்ப்பகிரகம் கேது, 8ஆம் இடத்துல இன்னொரு சர்ப்பகிரகம் ராகு அமைஞ்சிருக்கு. பொதுவாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையை ராசியை பார்த்துடுறார். இப்போ பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அவசரம், ஒரு தேவையில்லாத பதட்டம், ஆலோசனை பண்ணாமலே முன்கூட்டியே ஒரு சுய முடிவு இதெல்லாம் வரலாம். கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். ஒரு விஷயங்களை பேசுகிறோம் அப்படின்னா வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் ஒன்று சொல்கிறது, மற்றவங்க வேறு மாதிரி புரிந்து கொள்ளலாம். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். 21 ஜூலை வரைக்கும் நமக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தை துளாராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணுறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் பண்ணிவிடுங்க. அது 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்களை பொறுத்தவரை வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் அனுகூலத்தை நிச்சயமான முறையில் உங்களுக்கு வழங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் கூட நிச்சயமான முறையில் நீங்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை அஷ்டம ஆயுள் ஸ்தானம் வலுவாகிறது. சூரியனும் புதனும் சேர்ந்து பயணம் பண்ணுறாங்க. ஆனால் ராசிநாதனுடைய சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துல மிகவும் வலுவான நிலையில் உங்களுக்கு அற்புதமாக பலனளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நிச்சயமான முறையில் நடக்கும். பலவிதமான முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். இந்த எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும்போது அவங்க இரண்டு பேரும் நேரடி ஏழாம் பறவை இரண்டாம் இடத்த பார்த்துடுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பேச்சில் உள்ள நியாயம் மற்றவர்களுக்கு தெரிய வரும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நிச்சயமான முறையில் நீங்கும். மனம் தெளிவடையும். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். யார் என்னென்ன தெரியாதான் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தினராக இருந்தாலும் சரி. அப்போ அந்த உதவிகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். கடன்கள் அடையும், உடல் ஆரோக்கியம் சீரடையும், சுபவிரை செலவுகள் உண்டாகும். பெண்களை பொறுத்தவரை யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பாக்கியங்கள் நிச்சயமான முறையில் வரும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத வீண் பயம் இதெல்லாம் நிச்சயமாக நீங்கும். அந்த மாதிரி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் தெளிவடையும். தினசரி மகாகணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனு ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை இவ்வளவு நாள் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டிருந்தார் புத்த பகவான். அவர் இப்போ ஏழாம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். நேரடி ஏழாம் பார்வையாக சூரியனும் புதனும் உங்கள் ராசியை பார்த்து அருளி செய்கிறார்கள். உடல் ஆரோக்கியம் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் வலி இதெல்லாம் இருந்தது, அது எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு கஷ்டமான காரியங்களில் கூட சமயோசிதமாக நீங்கள் செயல்பட்டு காரியங்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மனம் தெளிவடையும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கண்டறிந்து அதை சரி செய்ய முற்படுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயமான முறையில் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வரும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சேவைக்கும் பழக்கத்தை அதிகரிக்கணும். வீண் அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கணும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன் யோசனையுடன் திட்டமிட்டு முயற்சிகளில் வெற்றி கொள்வீர்கள். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் தெளிவடையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ஆறாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருக்கும். இப்போ ஆறாம் இடம்ங்கிறது நாம் என்ன சொல்லுவோம், ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். கடன் ஸ்தானமும் ஆறாம் இடம்தான். ஆறாம் இடம் வலுவாகுது அப்படின்னா அப்போ அந்த ஸ்தானம் வலுவாகும் போது நமக்கு கடன்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இப்போ ஆறாம் இடத்து அதிபதி புத பகவான், ஆட்சியார். அப்போ கடன்கள் நிவர்த்தியாகும். அதற்கான விஷயங்கள் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு அது வெற்றியும் கொடுக்கும். அதில் சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். எந்த விஷயத்தை மிக அழகாக திட்டமிட்டு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ராசிநாதன் சரி பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது. பத்தாம் இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய
சிக்கல்கள் அது எல்லாமே நிச்சயமான முறையில் நீங்கும். ஒரு தைரியத்தோடு ஒரு தீரத்தோடு ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள், அதில் வெற்றியும் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் தெளிவடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 256 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 5 இடம் ரொம்ப 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 வலுவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அது மாதிரி 9 இடத்தை உங்களுக்கு செவ்வாய் பார்த்துடுறார், குரு பகவான் பார்த்துடுறார். அப்போ அதுவும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. இப்போ ராசியில் குரு பகவானுடைய சேர்க்கை, 5 இடத்துல சூரியன் புதன் கூட்டணி, 9 இடத்தில் ஒரு நல்ல வலு, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலைகள் பயம் பறந்துவிடும். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறும். உதாரணமாக இப்போ நீங்கள் ஏற்றுமதி தொழிலாக செய்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தினருக்கு எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணினாலும் அதில் யாராவது ஒரு குறை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இருந்துக்கிட்டு அந்த குறைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. குறைகள் எல்லாம் நீங்கும். உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது மாதிரி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு விஷயங்கள்லாம், ஒரு ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி காணப்படும். தினசரி நாகதேவதை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 256 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாயிருக்கும். அதாவது உங்களுக்கு 4 இடத்துல சூரியன் புதனுடைய ஒரு சேர்க்கை, 10 இடத்துல அவர்களுடைய பார்வை அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் உத்தமோத்தமமாக நல்லபடியாக நடைபெறும். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். வாக்கு வன்மை காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள். வரவேண்டிய பணபாக்கியர்கள்லாம் வசூலாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். உங்கள் மூலமாக குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்களும் நல்லபடியாக நடைபெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு உறவு வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.